சினிமாக்காரர்கள்லாம் வளர்ந்துடக்கூடாதுன்ற வேதனையில் தான் இதை நான் சொன்னேன். கைகோப்பி வணங்குறேன். கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழுங்கள், இன்ப வாழ்க்கை வாழுங்கள், நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த நாட்டுக்கு தந்து செழிப்போடு வாழுங்கள் என சொல்லி ஒரு படம் எடுக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு குழு இணைந்து தயாரிப்பாள் செல்வராஜ் ஒரு தங்கமான எப்படிதான் இப்படி ஒரு நட்பு கிடைச்சதுன்னு பார்த்தா முதல்ல தயாரிப்பாளர் தங்கமான உள்ளம் எல்லாருக்கும் பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு. யாருக்கும் பாக்கி வைக்கல, எல்லாரும் நிறைவாக அன்போடு நடத்தி மரியாதையோடு நடத்தியிருக்கார். அதனால் எல்லாரும் அவரை சூழ்ந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு. ஜிவி குமார், ஜிவி பிரகாஷ், அந்த சைந்தவி, சைந்தவி நல்ல பொண்ணு. ஏன்னா முதல் பாட்டு என்னுடைய உணர்ச்சிகள் படத்தில் பாடிச்சு, நல்ல பிள்ளை, ஒழுக்கமான அருமையான பிள்ளை. அது ஏதோ லவ் பண்ணி மேரேஜ், லவ் பண்ணும்போது மனதை முழுமையாக புரிந்துக்கிட்டு தான் லவ் பண்ணுறீங்க. கல்யாணம் பண்ண ஆன பிறகு ஏன் கசப்புணுச்சு வருது? இருக்கிறத விட்டு கொடுத்து வாழ்ந்தவன் கெட்டு போவதில்லை. ஆகவே இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனான். இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய 15 நாளில் லவ், 1 மாதம் வாழ்க்கை, 3வது மாதம் டைவர்ஸுன்னு நிறைய நடக்குது. கோர்ட்டு ஃபுல்லாக இருக்கு. அந்த பண்பாடு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சில அவலங்கள். ஒன்றே ரெண்டு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது தமிழ் பண்பாடு கலாச்சாரம்னா ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்வது. அப்படி பல பேர் நம்ம சினிமா உலகத்தில் பலர் காதலித்து நடிக நடிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் பாக்யராஜ் பூர்ணிமா ஒரு பெரிய உதாரணம். இன்று வரைக்கும் ஒரு இன்பமான வாழ்க்கை, பிறருக்கு எடுத்து காட்டுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ சில காலமாக இதை எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழக இளைஞர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. எப்படி நடிகர்களை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க? நடிகன் பேண்ட்டு கிழிஞ்ச பேண்ட்டு போட்டு அதை ஸ்டைலாக போட்டுக்கிறான், தலையை கோதி விட்டுக்கிட்டா தலையை கழிச்சு விட்டுக்கிறான். அதுபோல் வாழ்க்கையும் பின்பற்றினால் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்னாகும்? போன மாதம் தனுஷும் ஐஸ்வர்யாவும் கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து, அது ஒரு பெரிய பரபரப்பு உண்டாச்சு. தமிழ் மக்கள் வேதனைப்பட்டார்கள். இதுக்காக படம் எடுக்கிறோம்? இப்படி ஒரு பண்பாடு மணமக்கள் ரெண்டு குழந்தையை விட்டுட்டு நாங்கள் பிரிஞ்சு போகிறோன்னா அந்த குழந்தைகள் கதி என்ன? அந்த குடும்பத்து மாபெரும் தலைவன், உலகம் அறிந்த தலைவன், அவருடைய மனசு எப்படி வேதனைப்படும்? பெற்ற அப்பா அம்மா வேதனைப்படும், பிறந்த குழந்தைகள் ரெண்டு சிங்கக்குட்டிகள் எவ்வளோ வேதனைப்படன்னு கூட பார்க்காம கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம தமிழ் மக்கள் வேதனைப்பட்டாங்க. என் வேதனை, அவங்க ரசிகர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது, அந்த வேதனை. இப்போ புதுசாக பார்த்தா